நவகோடி சித்தர்களின் தலைவியாகவும் சர்வசக்திகளின் குழந்தை வடிவாகிய ஸ்ரீ பாலாதுர்க சுந்தரி முப்பெரும் தேவியின் அம்சமான மூல மந்திரத்தை கொண்டவளும் மூ உலகுக்கும் பேரழகியாக விளங்குபவளுமாகிய ஸ்ரீ பாலாதுர்க சுந்தரி உடைய தசரா நவராத்திரி பிரம்மோற்சவ பெருஞ்சாந்தி பெருவிழா புரட்டாசி மாதம் தொடங்கி நிறைவு பெற்று இப்போது விளையாட்டு உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டு உற்சவத்தில் தினமும் மாலையில் ஸ்ரீ பாலாதுர்க சுந்தரி அன்னைக்கு விசேஷ அற்புத திருமஞ்சனமும் அலங்கார ஊஞ்சல் சேவையும் நடைபெற்று அம்பாளுக்கு பானகம் மற்றும் மதுரமான இனிப்பு பிரசாதங்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன்கண் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று கொண்டு வந்த விளையாட்டு உற்சவம் நாளை விளையாட்டு உற்சவம் மற்றும் புரட்டாசி மாதத்தின் 2வது பௌர்ணமியாக அரிதாக நிகழும் பௌர்ணமி இந்த மாதத்தில் 2வது பௌர்ணமியாக நாளை ஸ்ரீ பாலாதுர்க சுந்தரிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் தருணி மகாதுர்க சுந்தரி ஸ்ரீமத் அவசர லலிதா மகாதுர்க சுந்தரி புது பட்டாடை அணிந்து 27 வகை ஆரத்தி மகாதீப ஆராதனையும் நவாபரண பூஜையும் நடைபெறும். மாலை ஸ்ரீ பாலாதுர்க சுந்தரி சர்வ அலங்காரத்தில் ஊஞ்ச உற்சவமும் உட்பிரகார உலாவும் நாத உபாசனையும் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்திருந்த அன்னை பாலாதுர்க சுந்தரின் திருவருள் தன்னலில் பெற்று சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும். பௌர்ணமி திதியில் அன்னை பாலாவை தரிசனம் செய்வாருக்கு திருமணம் கைகூடி குழந்தை பாக்கியம் மற்றும் தொழிலில் மேன்மை போன்ற சகல வித்யா கல்வி கலை ஞானம் மற்றும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் ஆனந்தத்தை அருளும். ஆதிபராசக்தியாக அன்னை பாலாதுர்க சுந்தரியை சரணடைவோம். பௌர்ணமி நாளில் அன்னையின் திருவருளை பெறுவோம். ஓம் ஜெய் மா பாலா.